உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். மாலினி, மாலினி அத்தை, இப்ப எதுக்கு அவங்களை எழுப்புறீங்க? தூங்கட்டும் விடுங்க. தூங்கட்டுமா? மணி 8:00 ஊருக்கு கிளம்பணும்ல. ஊருக்கு தானே அத்தை? அவ என்ன பெருசா எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு? நான் அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடறேன் அத்தை. பாவம், ரெண்டு பேரும் தூங்கட்டும் விடுங்க. என்னடி நீயும், முத ராத்திரிங்கிறது சம்பிரதாயம் தான், அன்னையோட முடிஞ்சிட கூடாது. கதவை தட்டு, எந்திரிக்கட்டும். வேண்டாத்த, கொஞ்ச நேரம் தூங்கட்டும் விடுங்கள. என்ன நீ, ஊருக்கு வண்டியில தானே போறோம், வண்டியில தூங்கிட்டே போக கூடாதா? நீ கதவு தட்டுமா. மாலினி, 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 மாலினி. ஏய், என்னடி இன்னும் தூங்கிட்டு இருக்க? கிருஷ்ணா எங்க? கிருஷ்ணா சீக்கிரமாவே எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டான். வா சுந்தரி, இத புடி. ஏய் மாலினி, எழுந்திரு, சொல்றத கேளு, எழுந்திரு. என்ன செல்வி, புருஷன் எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டான், நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? போ, போய் குளிச்சு பல்லு விளக்கி ரெடி ஆயிட்டு வா. போ, கொஞ்ச நேரம் தூங்குறேனே. ஏ, எழுந்திரு, அடி உங்க போற பாரு. போ, போய் குளிச்சு ரெடியா. போ, போமா, போன்றன்ல. இவ இன்னும் குழந்தையாவே இருக்கா சுந்தரி? இவ ஒரு குழந்தைனா கிருஷ்ணன்னு ஒரு குழந்தைதான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி குடும்பம் நடத்த போறாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. என்னத்த நீங்க இதுக்கு போய் வருத்தப்படுறீங்க? ரெண்டு பேருக்குமே கள்ளக்கபடமே இல்லாத மனசு. கிருஷ்ணன் சென்னையில தனியா வாழ்ந்தவங்க, அதனால மாலினியை எப்படி பாத்துக்கணும்னு அண்ணனுக்கு நல்லா தெரியும். இவளுக்கு இன்னும் சமைக்க கூட தெரியாதுடி. படிக்கிற பொண்ணு, படிக்கிற பொண்ணுன்னு என் மாப்பிள்ள ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாருடி. இவள சமையல் கட்டுக்குள்ளேயே விடல, அங்க போய் எப்படி சமாளிக்க போறானே எனக்கு தெரியல. அத்த, எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது சமையல் எல்லாம் தெரியுமா என்ன?